எப்படி 2014 வர்றதுக்கு முன்னாடி வரலாம் 410 ரூபாவோ 450 ரூபாய்க்குள்ள தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு 1200 ரூபாய் தாண்டிடுச்சு. 2017 ஆர்கே நகர்ல ஒன்னும் இல்ல, குக்கர் விசில் அடிச்சு காலியானாரு அவரு. இனிமே வந்து ஏறுமுகம் எல்லாம் கிடையாது, முகம் இருந்தாதானே ஏறுறது, முகமே இனிமே கிடையாது. இந்த காலத்துல இந்த பண்ணையார் பண்ணை அடிமைகள் இருந்த மாதிரி டே அப்படியாச்சும் நாங்க சாப்பிட்டுக்குறோம்டான்ற நிலைமையாகி போச்சு. இல்ல அப்படின்னா என்ன சொல்றாங்க, ஒருவேளை சமைச்ச சாப்பாட மூணு நாளைக்கு வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு. சரிடா, பேச ஆரம்பிச்சோன்னா பேசிக்கிட்டே இருப்போம். அவனுங்க வந்து படம் காட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க, இன்னும் அடுத்த தேர்தல் வரல அவங்க படம் காட்டிக்கிட்டே இருப்பானுங்க. இன்னும் வந்து கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் டெவலப் ஆகணும், இன்னும் வந்து ஏழை மக்கள் இன்னும் அடித்தட்டு பிச்சைக்காரங்களை ஆக்குற வரல வந்து இந்த மோடி அரசாங்கம் நம்மள விடாது. உனக்கா எப்படி இருக்கிற? நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கிறேன்க்கா. என்ன ஒரு சங்கடம் தான், சின்ன சங்கடம். என்ன? எங்க அண்ணன் சீமான், இந்த தமிழ் தேசத்துக்காகவே வந்து பாடுபடுற எங்க அண்ணனை தமிழ் மக்கள் தோக்கடிச்சிட்டாங்கக்கா. ஐயோ, ஏன்டா இப்படி காமெடி பண்ற? என்னக்கா, சீமான் பேசுவாரு, அவர் ஒரு நடிகரா இருந்து இயக்குனரா இருந்தவரு, அவருக்காக வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டா விழுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து பண்ற காமெடி இருக்கே. அப்படி இருந்தா அவரு அவங்க திருவொற்றியூர் தேர்தல்ல நின்னாரே, என்னாச்சு? என்னாச்சு? டெபாசிட் போச்சு. இங்கேயும் அப்படிதான் ஆயிடுச்சு. அதாவது ஒருத்தனுக்கு அடி விழலாம், அடி மேல அடி உழுது பாத்தியா, அதுதான் எனக்கு வருத்தமே. யோ, அரசியல் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களை பத்தி நம்ம பேசலாம், அரசியலே தெரியாத நபர்களை பத்தி பேசுறதே டைம் வேஸ்ட் நினைக்கிறேன். எனக்கா ஒரு தமிழ் குடின்றாரு, மூத்த குடின்றாரு, சரக்கு அடிச்சுட்டு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? சே, அது இப்படி சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, இந்த அக்கா ஒரு அக்கா இருக்கு, அது யாரு, நம்ம அக்கா சுந்தரவல்லி அக்காவை கூட அடிக்கடி வம்பு கிழுத்து பேசுமே. காளியம்மாக்கா, காளியம்மாக்கா மேடையில் ஏறி நல்லா மேடை அதிர, பூமி அதிர, வானத்தை பொழந்து இடி வந்து கீழே விழுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அந்த சந்துக்குள்ளேருந்து திமுக காரங்க வச்சுருந்த ஓல்டு மங்கு பாட்டிலோ விஎஸ்ஓபி பாட்டிலையோ தூக்கி அடிச்சு விட்டாங்க அந்த அக்கா மேலே, கொந்தளிச்சிருச்சுக்கா. அதை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த தடவை நாம் தமிழர் ஜெயிச்சிருண்டா. ஏன்னா அடி வாங்கினாங்கல்ல, அடி வாங்கினாங்க, உதை வாங்கினாங்க, ஆறு பேர் வழக்கு வாங்கினாங்க, மண்டையில் தையல் வாங்கினாங்க. நான் பெருசாக எதிர்பார்த்தேன், ஒரு மிகப்பெரிய சங்கடம் ஆயிடுச்சு எனக்கு. அதான் ஜீர்ணிக்க முடியல. இல்லை, அரசியல் தெரிஞ்சிருக்கணும். அரசியல் தெரியாமல் வந்து கண்ட இடத்துல வந்து கண்ட மெனிக்கு பேசினாங்க அப்படின்னா வந்து இப்படி தான் வந்து சில்லறை வாங்க வேண்டியது. இதக்கா சில்லறைன்னு புசுக்குண்டு. இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இன்னொருத்தவங்க இதை விட ரொம்ப பரிதாபமான ஒரு இந்த தேமுதிகான்னு ஒரு கட்சி இருந்துச்சு, கேள்விப்பட்டியா? இப்போ இருக்கான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் வெறும் 1000 சில்லற ஓட்டு தான், சொப்பா. ஒரு ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய எதிர்கட்சியாக இருந்துச்சு, அம்மையார் ஜெயலலிதாவே அப்படின்ட்டு நாக்க துரத்தின ஒரு மனுஷன், சரி இப்படி ஆயிடுச்சேக்கா. இதை பற்றி என்ன நினைக்கிறேன் நீ? நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைடா, ஏதாவது நல்ல சப்ஜெக்டாக பேசுறேன். சரி ரைட், அப்போ வா, எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு போவோம். அவர் எவ்வளோ பெரிய அப்பா டக்கரு, கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவர் அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து அம்மையார் ஜெயலலிதாவை கொண்டுட்டாங்களா செத்து போனாங்களான்னு தெரில. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இந்த குழந்தை மாதிரியே தவழ்ந்து தவழ்ந்து போனார். இருந்தா இருக்கா அடிமை அடிச்சார் அவர் பச்சை குழந்தை, அம்மா கிட்ட சின்ன அம்மா கிட்ட தவழ்ந்து தவழ்ந்து போய் பொறுப்பு வாங்கிட்டு வந்த ஒரு மனுஷன். முதல்ல வந்து அடிமையா அம்மா கிட்ட சின்னம்மா கிட்ட இருந்தாரு, இப்போ மறைமுகமா நம்ம மோடிஜி கிட்ட இருக்கிறாரு. எங்க மறைமுகமா இருக்கிறாரு, நேர்முகமால இருக்கிறாரு. இல்ல, போட்டா போடல, போட்டா போடலனாலும் எப்படி கூட்டணின்னு தெரிஞ்சாலே தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஓட்டு போகிறதுக்குன்னா கேனையா? அக்கா கிட்டத்தட்ட நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேங்க்கா, கிட்டத்தட்ட 8 தடவை அந்த மனுஷன் தோத்து போயிருக்கிறாராம். இந்த ஆள் கட்சி கைப்பற்றினதுல இருந்து தோல்வி மட்டும்தானா உண்மையா? 2017 ஆர்கே நகர்ல ஒன்றும் இல்லை, குக்கர் விசில் அடிச்சு காலியானார் அவரு. அதுக்கப்புறம் 2019 என்ன, 2019 நாடாளுமன்ற தேர்தல் அதுவும் கவிக்கிட்டு போச்சு. ஆமா, அதுக்கப்புறம் இந்த ஊரக நகராட்சி தேர்தல் அதுலயும் போச்சு. ஆமா, எல்லா தேர்தலையும் போச்சு, சட்டமன்ற தேர்தலில் போச்சு, இப்ப இடைத்தேர்தலில் போச்சு, சரிவுதான். அப்ப இவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, வளர்ச்சியை நோக்கி போகுது, வளர்ச்சியை நோக்கி போகுதுன்னு. வளர்ச்சியா? ஆமாக்கா, கட்சியை வந்து கைப்பற்றிட்டாரு, சின்னமும் அவருக்கு தான், கட்சியும் அவருக்கு தான், தலைவர் பொறுப்பும் அவருக்கு தான், வேலுமணியும் அவருக்கு தான், பக்கத்துக்குரிய விஜயபாஸ்கரும் அவருக்கு தான், எல்லா சைட்டிஸும் அவருக்கு தான்.
அப்ப அது வளர்ச்சி தானே? ஏன்டா இப்படி தொடர்ந்து காமெடி பண்ணிட்டே இருக்க? அக்கா ஒரு அடிமட்ட தொண்டன். சரி நான் இன்னொன்று கேட்குறேன், இது வரைக்கும் அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எனக்கு அவர் தெரியவே தெரியாது, யாருன்னே தெரியாது. கண்டிப்பா அம்மா செத்து போச்சு, இல்லை கொலை பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று சர்ன்னு மேலே வந்துட்டாரு. அடிமட்ட தொண்டன் கட்சியினுடைய தலைவராகிறது எவ்வளோ பெரிய விஷயம். நேர்மையே இல்லாம வந்து அவரு பயணிச்சதால எல்லாத்துலயும் அவருக்கு அடிதான். இனிமே வந்து ஏறுமுகம் எல்லாம் கிடையாது, முகம் இருந்தாதானே ஏறுறது, முகமே இனிமே கிடையாது. இனிமே முகமே கிடையாது, முகம் கொஞ்சமாவது இருந்திருக்கும். அதுவும் இவரு பிஜேபி கூட போய் வந்து கூட்டு வச்சாருல, இது தமிழ்நாட்டு மண் இல்ல, பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்றோம், அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் என்ன இருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சோண்டு சூடு சோரணம் இருக்கும்ல. அயோக்கியப்பையில வடநாட்டுக்காரனோட கூட்டு வச்சுக்கிட்டு வாழ்க்கை அழிக்க வந்தியா அப்படின்ட்டு கவுத்து அடிச்சிட்டேன். இன்னொரு விஷயம்க்கா, இந்த எலெக்ஷன் மூணு மாநிலத்தில் எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் சிலிண்டர்னுடைய விலை அப்படியே லைட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு, ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, ஒரு மீடியமாக லெவலாகவே இருந்துச்சு. தேர்தல் முடிஞ்சிச்சு, சிலிண்டர் விலை ஏற்றி விட்டாங்கக்கா, எப்படிக்கா இது? மோடி 2014 வர்றதுக்கு முன்னாடி வரலும் 410 ரூபாவோ 450 ரூபாக்குள்ள தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு 1200 ரூபாவா தாண்டிடுச்சு. இன்னும் தேர்தல் முடியறதுக்குள்ள 2024 தேர்தல் முடியறதுக்குள்ள 2000 ரூபா அவருடைய இலக்கு. அந்த 2000 ரூபா நோட்டை அந்த பிங்க் கலர்ல கொண்டு வந்தாரு ஃபேவரட், அவருக்கும் அந்த 2000க்கும் வந்து அவ்வளோ கனெக்ஷன், அவ்வளோ பிணைப்பு, ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆள் தான். எங்கள் ஆத்தா கூட சொல்லிட்டு இருந்தா, எடி அம்மாலாம் வந்து அந்த காலத்தில் 350 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், வரவெடுப்பை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. உங்கள் ஐயா தான் சிலிண்டர் வாங்கி கொடுத்தாரு, வாங்கி கொடுத்து ஒரு 250 ரூபா பக்கம் இருந்துச்சு சிலிண்டர் விலை, அப்புறம் 300 ரூபா 350 ரூபா ஏற்றுனாங்க. காங்கிரஸ் இருந்த வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்துச்சு. இந்த வாஜ்பாய் இருந்தார்ல அப்போ கூட ஒழுங்காக விளங்கின மாதிரி தான் இருந்துச்சான். இந்த மோடி வந்து எப்போ வந்தாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சுச்சான் இந்திய நாட்டுக்கு சனி. எங்கள் அம்மா ஒழுங்க விறகடுப்புலயே வச்சிருக்கலாம்டா. விறகடுப்பு வச்சா என்ன தெரியுமா பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? கார்ப்பரேட் கம்பெனிக்கு வருமானம் போயிரும்ல, அதுக்காக வேண்டி அவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் கம்ப்ளைண்ட் கூட பண்ணி நம்ம மேல வழக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னக்கா தான் ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெயெல்லாம் கம்மியாக தானே வாங்குறாங்க, ரொம்ப கம்மியாக இருக்காமே. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இருந்ததை விட இப்போ ஒரு பேரல் ரொம்ப கம்மியாமேக்கா. அடிமாட்டே வாங்கிக்கோங்கடா வாங்கிக்கோங்கடான்னு கூறு போட்டு விற்கிறாங்களாமே. அதெல்லாம் எடுத்து தான் தனியார் கார்ப்பரேட் கம்பெனிக்கு வந்து ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அது கொடுக்குறதால தான் இன்னைக்கு அவன் என்ன ரேட் சொல்கிறானோ அந்த ரேட்டை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது இந்தியன் ஆயில் கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே வருது, அதில் ஜிஎஸ்டியே இல்லையாமே. ஓ எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இருக்கு, ஆனா வந்து கச்சா எண்ணெய்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியே இல்லையாமே. என்னக்கா இது? இப்போ நம்மளாம் மத்த விஷயத்துக்கெல்லாம் பார்த்தனா ஜிஎஸ்டி போட்டா வந்து ரேட் அதிகமா இருக்கும், ஆனா கச்சா எண்ணெயில வந்து ஜிஎஸ்டி போட்டா பொருள் விலை வந்து கம்மியா இருக்கும். ஆனா கம்மி ஆகுறத வந்து விடாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து டெவலப் ஆகணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி இப்படி வந்து அதுல வந்து ஜிஎஸ்டி வந்து போடாம மக்களை வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில வந்து பல்பொடி வாங்குறதுல இருந்து நைட்டு வந்து கொசுவத்தி ஏத்துறது வரலும் வந்து ஜிஎஸ்டி கட்டுற மக்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா பிச்சை கேட்கற மாதிரி வந்து ஐயோ கொஞ்சம் குறைங்களேன் கொஞ்சம் குறைங்களேன் கொஞ்சம் குறைங்களேன்னு கேட்டுட்டு இருக்காங்க, கூப்பாடு போடுறாங்க. இது ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப அவல நிலையா இருக்கு. என்னால இந்த அடித்தட்டு மக்களாலதான் வந்து இன்னைக்கு இந்த பொருளாதாரமே நிக்குது. அப்படி நிக்கிற இந்த மக்களை வந்து பிச்சை எடுக்க விடுறது வந்து கெஞ்சி கேட்க விடுறது வந்து எவ்வளவு வக்கரமான ஒரு அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க ஆத்தா சொன்னிச்சு, இந்த மோடி பைய வரட்டும், அவனை விளக்கமாத்த கொண்டு நாலு சாத்து தண்ணிச்சு. இது உண்மையாக தான் ஆயிடுச்சு. இப்போ பாரு என்னன்னாக்கா, 2014 அவர் வரும்போது எல்லாருக்கும் வேலை கொடுப்பேன், 1 வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னாரு. கிட்டத்தட்ட அந்த மனுஷன் வந்து எத்தனை வருஷம் ஆகி போச்சு? 8 வருஷம் ஆகி போச்சு. அப்போ எவ்வளோ கொடுத்துருந்துருக்கணும்? 16 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருந்துருக்கணும். ஆனால் யாரும் நல்லா வாழ்கிற மாதிரியே இல்லையே. நீயும் கஞ்சிக்கலாம தான் இருக்கேன், நானும் கஞ்சிக்கலாம தான் இருக்கேன், அதனால தான் ரெண்டு பேரும் உட்காந்து புறணி பேசிகிட்டு இருக்கோம். இல்ல இப்போ மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வேலையை கொடு, சொத்தையும் நீயே போடு, வேலையும் கொடுக்காம
எல்லா அத்தியாவசிய பொருளையும் வந்து ரேட்டை ஏத்திட்டதால மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேலையும் கொடுங்க, அதுல வர்ற காசை வச்சு நீங்களே எங்களுக்கு சோறு போடுங்க, நாங்க மூணு வேளை ஒழுங்கா நல்லா சாப்பிடுவோம். அந்த காலத்துல இந்த பண்ணையார் பண்ணை அடிமைகள் இருந்த மாதிரி டே அப்படியாச்சும் நாங்க சாப்பிட்டுக்கிறோம்டான்ற நிலைமையாகி போச்சு. இல்ல அப்படின்னா என்ன சொல்றாங்க, ஒரு வேளை சமைச்ச சாப்பாட மூணு நாளைக்கு வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு. அதுல வந்து என்ன என்ன நடக்கும், அதுல ஏதாவது வந்து உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிடலுக்கு ஏதாவது செலவு பண்றதுக்கு போனமா போனா கூட ஜிஎஸ்டி அமைப்போம். ஆமா, என்னக்கா இவங்க, வேற என்னக்கா விசேஷம், வேற ஏதாச்சும் விசேஷம் இருந்தா சொல்லு. விசேஷத்துக்கா பஞ்சம், இன்னும் வந்து ஒரு வருஷத்துல தேர்தல் நடக்க போகுது, இன்னும் வந்து என்னென்னலாம் வந்து விலைவாசி ஏறுது, என்னென்னலாம் கூத்து நடக்க போகுதுன்னு நீயும் பார்க்க போற, நானும் பார்க்க போறேன். ஆக மொத்தத்துல நம்மளுக்கு கஞ்சிக்கு வழி இல்ல, வேலை இல்ல, இருக்க இடம் இல்ல, ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. இன்னும் வந்து கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் டெவலப் ஆகணும், இன்னும் வந்து ஏழை மக்கள் இன்னும் அடித்தட்டு பிச்சைக்காரங்களை ஆக்குற வரலும் வந்து இந்த மோடி அரசாங்கம் நம்மள விடாது. அது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம், வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. பேசி பேசியே இந்த பாட்டிலேயே பிறந்து பாட்டிலேயே வளர்ந்த நாடு மாதிரி ஓட ஓட தூரம் குறையில அப்படிங்கிற மாதிரி இந்த மக்களும் வந்து பெட்ரோல் விலை ஏறிடுச்சா அதுக்கும் வந்து சம்பாதிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க, கேஸ் விலை ஏறிடுச்சா அதுக்கும் சம்பாதிக்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஏது நின்று ஏண்டா இப்படி வந்து ரேட்டு வந்து ஏறிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அவங்களுக்கு கேட்கறதுக்கும் நேரம் கிடையாது. ஏன்னா ஒரு நாள் வேலைக்கு போவாம போராட்டத்துக்கு வந்து நின்றாங்கன்னா அவங்க சொல்றது என்னன்னா, எப்பா எங்களுக்கு எவன்டா கஞ்சி ஊத்துவான், நாங்களும் வேலைக்கு போக வேண்டாமா, வேலை வீட்டுக்கு போக வேண்டாமா, கொடுக்கறதே ஒரு வாரத்துல ரெண்டு நாள் வேலையோ மூணு நாள் வேலையோ அப்படின்ட்டு சொல்றாங்க. நானும் கேள்விப்பட்டேன். அதனால வந்து மக்களும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, மோடி அரசாங்கமும் வந்து இவங்களை சுரண்டிக்கிட்டே இருக்கு, இவங்களை சுரண்டாம வந்து விடுற மாதிரி தெரியல. எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்தை இப்படி சொல்லும் போதுதான், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாட்டு இருக்கு, மனு கொடுத்து வந்ததுங்க காகித பஞ்சம், மனுக்கள் எல்லாம் பொட்டலங்கட்டும் கடைகள் தஞ்சம், மனு கொடுத்தா மசியாது நம்ம சர்க்காரு, குரல் கொடுத்து படை நடத்து மாறி போவார்ட்டு. எனவே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, குரல் கொடுக்க வேண்டியது இருக்கு, அநீதிக்கு எதிரா எல்லாத்துக்கும் குரல் கொடுக்க வேண்டியது இருக்கு. இல்ல எனக்கு கூட இப்ப ஒரு பாட்டு ஞாபகம் வந்து, கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, என் காதலி பாப்பா காரணம் கேப்பா ஏது சொல்றதுன்னு புரியல, ஏழைக்கு காலம் வழி இல்ல. அந்த மாதிரி இந்த மோடி அரசாங்கத்துல மக்கள் மாட்டிக்கிட்டு சித்திரவாதம் அனுபவிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறக்காதா அப்படின்ட்டு.